யாரு? போலீஸ். 116 நீங்க பின்பக்கம் போய் பாருங்க. இன்ஸ்பெக்டர் நீங்கடா. என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல? நாங்க குருவை தேடி வந்திருக்கோம். குருவா? ஆமா, கொள்ளைக்கார குரு. இந்த பக்கம் தான் தப்பிச்சு ஓடி வந்தான். அவன் எப்படி இங்க வர முடியும்? உள் பக்கம் தான் தாப்பா போட்டிருக்கேன். குரு ஒரு மாயாஜாலக்காரன். அவன் நீங்க வீட்டை புட்டி வச்சிருந்தா கூட செப்படி வித்த செஞ்சாவது உள்ள நுழைஞ்சிடுவான். இன்ஸ்பெக்டர் அர்த்த ராத்துல வந்து என் தூக்கத்தை கெடுக்குறீங்க. ஒரு கொசு உள்ள நுழைய முடியாது. குரு நுழைஞ்சிருவானா? இந்த பெட்டியில என்ன இருக்கு? புக்ஷெல்ஃப்ல என்ன இருக்கும்? புத்தகம் தான். என்ன இது ரத்தம்? என்னோட ரத்தம் தான். என்ன இதோ இந்த கட்டை வந்துக்குச்சு, அந்த ரத்தம். காப்பாத்தலையா? அப்படின்னா என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இந்த புல்லட் எல்லாம் எடுத்தது யாரு? அது கேட்டுதான் சொல்லணும். அடிச்சு பால். யாரும் வராங்கப்பா? சரி, இந்த சட்டையை போடுறா. எங்க கை இதெல்லாம்? நீங்க யாரு தெரியலையே. என்ன உனக்கு தெரியாதுதான், ஆனா தெரிஞ்சவழியே மறந்துட்டியப்பா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? உண்மையே உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற சுஜாதாவை பத்தி தான். நான் அவளோட அம்மா. நீங்களா? சுஜாதா உன் விஷயத்துல என்ன தப்பு பண்ணினா? எதுக்காக அவளை உதறி தள்ளினேன்? அவ நல்ல பொண்ணு, அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். அவ என்னை விட ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். என் பொண்ணு ஒரு அயோக்கியனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ புத்திசாலி. இந்த விஷயத்துல அறிவை விட அனுபவம் தான் ஜாஸ்தி வேணும். அப்படின்னா என் பொண்ணு மனசுல ஆசையை உண்டாக்கி அவளை ஒரு விளையாட்டு பொம்மையா உபயோகிச்சிருக்கியா? அம்மா, விதியோட கைகள்ல நாம எல்லாருமே விளையாட்டு பொம்மைகளா இருக்குமே. இதோ பாரு, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக அவளை உதவி தள்ளினேங்கிறது தான். நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம். தம்பி, அவ உன்னோட அன்பையே நம்பிக்கிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையை சீதாடிச்சிடாதப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக அவளோட அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறப்பா. தம்பி, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பா, வாழ்க்கை கொடு. அம்மா, அது என்னால முடியாதுமா? முடியாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என்னோட தாயோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இன்னொரு தாயை விதவை ஆக்கினேன். அந்த விதவை தாயோட மகளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தம்பி. ஆமா, நான் தான் உங்க புருஷனை கொன்னேன். உங்க பூவையும் பொட்டையும் பறிச்சது நான் தான். கமிஷனர் சார், எனக்கு எந்த குருவையும் தெரியாது. சுயநலத்துக்காக மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா நாய் பொய் சொல்லாது. அதுக்கு அபூர்வமான அறிவு உண்டு. குரு நேத்து இங்க வந்திருக்கிறான், இப்ப எங்க இருக்கிறான்? குருவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு. இருந்தாலும் நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. ப்ரொஃபசர் சார், உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலமும் படிப்பு உங்க கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம் உங்களுக்கு தெரியலையா? எது குற்றம், எது சட்டவிரோதம்ங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க சட்டத்தை பத்தி சொல்லி தர வேணும். உங்களுக்கு சட்டம் தான் தெரியும், ஆனா குற்றவாளிய தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கறீங்க? குற்றவாளிய நீங்களே எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா
அவனை எப்படி மடக்கி பிடிக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு சட்ட விரோதி, சமூக துரோகி. சாவு அந்த குருவை எப்பவும் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். சட்ட விரோதிக்கு இங்க சரணடைய இடம் கொடுத்தது தப்புதான். குரு நேற்று ராத்திரி இங்கே தான் இருந்தான். சட்டத்தோட விரோதி, சமூகத்தோட கருங்காலி, இதோ உங்க முன்னாலதான் நிற்கிறான் ப்ரொஃபசர். ஆமா, நான் தான் குரு. ப்ரொஃபசர் எதுக்காக தன்னை குருன்னு சொல்லிக்கிறேன். இல்ல ப்ரொஃபசர் சார், நீங்க குருவா இருக்க முடியாது. நீங்க நீங்க குருவே இல்ல. நான் சொல்றது ஏமா நீ நம்ப மாட்டேங்கிறேன். என்ன, எனக்கு குருவை தெரியும். ஒரு தடவை அவர் தான் என் ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு. இல்லம்மா, என் பேரை சொல்லி உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. இல்ல, உங்க மாதிரி நல்லவர் எப்படி ஒரு கொள்ளக்காரனா இருக்க முடியும்? இது என்னால நம்ப முடியல. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. நான் போய் சொல்லல, நான் தான் குரு, நான் தான் குரு. ரகு, எத்தனை நாளைக்கு அப்புறம், எத்தனை துன்பங்களுக்கு அப்புறம் என் மகனை நான் சந்திக்கிறேன். நீ லட்சியவாதியா இருந்தப்போ உன்னை மகனேன்னு கூப்பிட நான் மறுத்தேன். இன்னைக்கு உலகமே உன்னை குருன்னு கூப்பிட்டு பயந்து ஒதுங்கி நிக்கிறப்போ நான் அந்த குருவை கட்டி தழுவ வந்திருக்கேன்டா. காஞ்சி போற புண்ண கத்திய வச்சுக்கிறதுல என்ன லாபம்? அப்பா, நீங்க என்ன மகனேன்னு கூப்பிட முடியுது. ஆனா நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? என் மகங்கிட்ட நான் தான் ஒரு தகப்பன்னு என்னால சொல்லக்கூட முடியல. இவ்வளவு கல்லஞ்சுக்காரனா நீ எப்படி அப்ப மாறின? காலம் என் மனச கல்லாக்கிடுச்சு, உன்னை குருவா மாத்திருச்சு. நீ குருவாரத்துக்கு முன்னாலேயாவது உன் பிள்ளைய தேடி என்கிட்ட நீ வந்துடக் கூடாதா? என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனா உன் மகனை பாக்குறதுக்காவது என்னை தேடி நீ வந்திருக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு அப்புறம், எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் உன் மகன் எனக்கு கிடைச்சான் தெரியுமா? உன்னையே நினைச்சு, என் மருமக பார்வதியே நினைச்சு, அவன் முகத்தையே பார்த்து நான் திருப்திப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, உனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டத்தை நினைச்சு ரமேஷ் எவ்வளவு துடிச்சுட்டான் தெரியுமா? ரமேஷா? யாரு? உன் மகன் தான்ப்பா. உன்னை விடுவிக்கிறதுக்காக ஒரு பெரிய வக்கீல பார்க்க போயிருக்கான். அப்பா, எவன் உருவத்துல என்ன பார்த்தீங்களோ, எவன் உங்க மருமக பார்வதியோட பிரதிபலிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த ரமேஷ் என் மகனும் இல்ல, உங்க பேரனும் இல்ல. முதல்ல போலி தாத்தா, இப்ப போலி அப்பா வந்திருக்கார். எனக்கு தெரியும், நீ பெரிய எத்தன் ப்ரொஃபசருக்கு தண்டனை கிடைக்கதோ இல்லையோ, ஆனா உனக்கு தண்டனை நிச்சயம். சார், அப்படி சொல்லாதீங்க, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உன்னுடைய போலி அப்ப நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர மாட்டான். யாரும் அடிப்படுக்கிறங்க பாரு. நிறுத்து, நிறுத்து. Thank you.
என்ன பழி வாங்க, என் உயிர வேண்டாலும் தர, அவரை ஒண்ணு செய்யாத. யாரையும் என்ன விடுறதா இல்ல. ஏன்னா நீ எனக்கு இடைஞ்சலா இருக்கிற, அவன் ரமேஷ் இடைஞ்சலா இருக்கிறான். நாயே, அப்பாவியான ஒரு மனுஷரை கட்டி போட்டு அடிச்சுதான் உன் வீரத்தை காட்டணும். இது இறக்கமில்லாத பாவிகளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், அவ்வளவுதான். இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சான்ஸ் தர்றேன். வாழ்றதுக்கு இல்லடா, சாகிறதுக்கு. முதல்ல சாகிற வாய்ப்பு யாருக்கு வேணும்? உனக்கா இல்ல உன் அருமை தகப்பனா இருக்கா? மகனே, அசோக் இந்த உடனே நீங்க கமிஷனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படியா? சரி, சொல்லிடு. அம்மா, யார் கூட பேசுறீங்க? ரமேஷும் அவனுடைய ஆட்களும் ப்ரொஃபஸரை கடத்திட்டு போயிட்டாங்க. அசோக் உங்களை துரத்திட்டு போயிருக்கானா? அசோக், அசோக் ப்ரொஃபஸர் இவங்க ரெண்டு பேரோட உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் போன் பண்றாங்க. சுஜாதா, அசோக் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அது பெரிய கொடுமை அம்மா. என் அப்பாவை கொலை பண்ணவரே நீ இறக்கப்படுறியாம்மா? உங்க அப்பா கொல்லப்படலை, அவர் செய்த பாவத்துக்கே அவர் பலியாயிட்டார். அம்மா? ஆமா சுஜாதா, உங்க அப்பாவால அசோக் தன் தாயாரை இழந்தா, இப்போ தான் உயிரையே இழக்க போறான். போற கைதிகளுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர்றேன். நீங்க எப்படி சாகணும் விரும்புறீங்க? ஒன்னாகவா இல்ல தனித்தனியாகவா? நோ நோ, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகணும். ஆனா அவ்வளவு ஈஸியா சாகக்கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். அதை நாம பார்த்து ரசிக்கணும். இவங்க மண்ணுக்கு சமானமானவங்க, மண்ணோட மண்ணா போகட்டும், கொண்டு போங்க.
அசோக், இந்த சமூக விரோதிகளையும் சட்ட விரோதிகளையும் பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்ல கமிஷனர் சார், ப்ரொஃபசர் சமூக விரோதி இல்ல, அவர் தேச பக்தர். ஆமா கமிஷனர் சார், இவர் வேற யாரும் இல்ல, என்னுடைய அப்பா. அது மட்டுமல்ல, நீங்க வல வீசி தேடிட்டு இருக்கிற அந்த குரு நான் தான்.